يكونني ولد ولم يمسسني بشر قال كذلك الله يخلق ما يشاء إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. எனவேதான் அவரை வேர்ட் ஆஃப் காட், அல்லாஹ்வின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவர்களிடம் இதற்கு விளக்கம் இல்லை, குரானில் மட்டுமே இந்த விளக்கத்தை நீங்கள் காணலாம். வானவர் ஒருவர் தோன்றி அத்தியாயம் 3 வசனங்கள் 43 கவனித்து பாருங்கள், 41 கூட கவனித்து பாருங்கள். அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயை யூதர்கள் பரத்தையர் என்றனர் பாவிகள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வசனம் 41 அதிகாரம் 5 மூன்றாவது அதிகாரம் 5வது பிரிவு வசனம் 41. ஏ மரியம், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தும் உன்னை பரிசுத்தப்படுத்தியும் உன்னை உலகத்தின் பெண்மணிகளுக்கெல்லாம் மேலாக தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றான் என்று அமரர்கள் நல்லாசி ஒளிந்தபோது, ஏ மரியம், உன் இரட்சகனுக்கு நீ வழிபட்டு பணிந்தும் குனிகளுடனும் கூட குனிந்து வணங்குவாயாக என்றும் அவர்கள் ஏறினார்கள். மற்றும் 43வது வசனம், ஏ நபியே, இது மறைவான விஷயங்களின் செய்திகளின் ஒன்று உள்ளதாகும், இதனை நாம் நமக்கு வகையின் வாயிலாக அறிவிக்கின்றோம். இன்னமும் அன்னவர்கள் தங்களுக்குள் எவரே மரியத்தை தமது பொறுப்பில் ஏற்றுக்கொள்வது என்பது முடிவு செய்ய தங்கள் எழுதுகோள்களை வீசி எழுந்தபொழுது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் வாக்குவாதம் செய்து கொண்ட பொழுதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. 14வது வசனம், ஏ மரியம், நிச்சயமாக அல்லாஹு தன்பாலிருந்து ஒரு மகன் சார்பாயுள்ள தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு உனக்கு நன்மாராயம் கூறுகின்றான். அவரது நாமம் இப்புவுலகிலும், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் நாமம் இப்புவுலகிலும் இறுதி உலகிலும் மதிப்பிற்குரிய ஒருவராய் விளங்குவதற்குரிய மசீஹ், மெசையா, மரியமுடைய மகன் ஈசா, சன் ஆஃப் மரியம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். ஆனால் குரான் என்ன சொல்லுகிறது? மரியமுடைய மகன் ஈசா என்பதாய் இருக்கும். இன்னமும் அன்னவர் அல்லாஹ்வுக்கு அண்மையில் ஈர்க்கப்பட்டவருள் ஒருவராகவும் இருப்பார் என்றும் அமரர்கள் அருளினார்கள். இன்னமும் அன்னவர் சிசுமையிலும் சிறு குழந்தையில் கருவாய் இருக்கும் பொழுதும் முதுமையிலும் மக்களிடத்தில் பேசுவார். மேலும் அவர் நல்லவர்களுக்குள் ஒருவராகவும் இருப்பார் என்று அவர்கள் சொன்னபோது பிபி மரியம் அவர்கள், மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் எழுந்து, என் ரச்சகா, எனக்கு எவ்வாறு மகன் பிறப்பான், மேலும் மனிதன் எவனும் இன்னும் என்னை தீண்டியதில்லையே என்று உரைத்தார். இது கேட்டு அந்த வானவர் இவ்வாறு பொழிந்தார், அப்படித்தான் அல்லாஹு தான் நாடுவதை சிருஷ்டித்திருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்குங்கால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆய்விடுக என்பதேயாம், ஆய்விடுக என்பதேயாம், அது அப்பொழுது அவ்வனமே ஆகிவிடுகிறது. ஆக இதுதான் வார்த்தையானது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருந்துகிறது என்கின்றதை இந்த 46வது வசனம் 3வது அத்தியாயம் தெளிவாக கூறிவிடுகிறது. எனவேதான் அவரை வேர்ட் ஆஃப் காட், அல்லாஹ்வின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவர்களிடம் இதற்கு விளக்கம் இல்லை, குரானில் மட்டுமே இந்த விளக்கம் தெளிவாக உண்டு. கிறிஸ்துவர்களை இன்னொரு வாதம் கொண்டு வருவார்கள், இயேசுநாதர் கடவுளே, காரணம் அவர் தந்தை என்ற ஒருவரின் தயவில்லாமலே தாயின் கருவில் உருவானவர், அதனால்தான் அவர் புனித கடவுள் என்பார்கள். அதற்கு நம்முடைய பதில், பைபிளில் ஆதம் நபி பற்றி வருகிறதே, அவர் தாய் தகப்பன் இருவருமே இல்லாது உண்டானாரே, இயேசுநாதருக்காவது தாய் உண்டு, இவருக்கோ தாய் தந்தை இருவருமே இல்லையே, இருவரும் இல்லாத உண்டான ஆதம் நபி இவரை விட பெரிய கடவுளா? தந்தை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக கடவுளின் டைட்டில் தந்தால், கடவுளின் தலைப்பை தந்தால் தாய் மற்றவருக்கு அதற்கு சளையாத கிறிஸ்துவர்கள் கூறுவார்கள், இயேசுநாதர் புனித ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்று, ஜீசஸ் இஸ் காட் பிகாஸ் ஹி இஸ் ஃபில்ட் வித் ஹோலி கோஸ்ட் என்பார்கள். அதற்கு நம்முடைய பதில், புனித ஆவி நிரம்பியவரெல்லாம் கடவுள் என்றால் அதே புனித ஆவி நிரம்பிய பர்னபாஸ் என்னும் நபி பற்றி பைபிளில் ஆக்ட் அதிகாரம் 11:24-25 வசனங்களை அப்போஸ்தலர்கள் பர்னபாஸ், அவன் நல்லவன், பரிசுத்தமோ ஆவியானாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான் பர்னபாஸ், அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள் அவனால், பின்பு பர்னபாஸ் என்று முடிகிறது. இதற்கு என்ன பதில்? பர்னபாஸ் என்ற நபி கூட புனிதாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாரே, ஆக புனிதாவி நிரம்பியது இயேசுநாதருக்கு மட்டுமல்ல பைபிள் படி, எனவே அதை வைத்து அவரை கடவுளாக்க முடியாது என்று வாதங்களை எடுத்து வைக்கலாம். இதற்கு என்ன பதில்? இதோ இன்னும் சில அதிகாரங்கள், அதிகாரம் 6:5 அதே ஆக்டில் பார்த்தீர்களென்றால், இந்த யோசனையை சபையோர் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது, அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய தேவனை தோவானையும் பிலிப்பையும்
பிரேரோபோராயும் நிக்கோனோராயும் திமோனையும் பர்மனாவையும் நிக்கோலாவையும் என்று வருகிறது. இப்பட்டியலில் உள்ளவர்கள் புனித ஆவி நிரப்பப்பட்டவர்களே பைபிளின் படி. இன்னும் பீட்டர் பேதுரு பாகம் 2:1-21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலேயே உண்டாகவில்லை. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று பலர் பேசியதாக கூறப்பட்டுள்ளது. இவர்களும் கடவுள்களா? இன்னும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவர்கள் நிறைய பேர் உண்டு பைபிளில். நீங்களே தேடுங்கள். 1 கொரிந்தியர் 1:2-16 திமோதி 2:1-14 லியூக் 1:41 லியூக் வசனத்தின்படி எலிசபெத் என்ற பெண் கூட பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவர். ஆக பரிசுத்த ஆவி என்பது பைபிளின்படி இயேசுநாதருக்கு மட்டும் உள்ள தனி உடமையல்ல, தனித்தன்மை அல்ல. அதனால் பரிசுத்த ஆவி புகுந்ததை வைத்து மட்டும் அவர் கடவுள் என்று கூறிவிட முடியாது. இதற்கும் கிறிஸ்துவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். எல்லோருக்கும் புனித ஆவி பிறந்த பின்புதானே நிரம்பியது. அங்கு எங்கள் இயேசுநாதருக்கு கடவுள் தாயின் கருவில் இருக்கும் போதே புனித ஆவியால் நிரம்பியவர். அதனால் அவர் கடவுள் என்பார்கள். அதற்கும் பதில் பைபிளிலே பதில் உண்டு. ஜான் தி பாப்டிஸ்ட் என்ற நபிக்கு தாயின் கருவிலேயே புனித ஆவி நிரம்பியது. லியூக் 1:13 ஜக்ரியா நபி முன் ஒரு நாள் இறைவனின் தூதுவன் தோன்றி 13 கவனியுங்கள். ஜக்ரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஜான் யோவான் என பெயரிடுவாயாக. 15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்றுள்ளதே, இதற்கு என்ன பதில் என்று கேளுங்கள். கேட்டால் கிறிஸ்துவர்கள் மௌனமான பதிலையே தருவார்கள். இயேசுநாதர்வால் பல அற்புதங்களை செய்ய முடியும். காரணம், அவர் 5 ரொட்டி துண்டுகளை 2 மீனையும் வைத்து 5000 பேருடைய பசியை ஆற்றியவர். அதனால் அவர் கடவுள் கடவுள். அவர் பசியாறி பரிமாறியவர். அதனால் அவர் கடவுள் என்பார்கள். அதற்கு பைபிளில் வரும் எலிசா மற்றும் எலியா என்ற இலியா இவர்களும் அப்படி செய்துள்ளனர். 2 கிங்ஸ் ராஜாக்கள் அத்தியாயம் 4:44-17 அப்படியே வரும். எனவே அது இயேசுநாதருக்கு மட்டும் முடிந்த ஒன்றல்ல என்று நாம் கூறினால் கிறிஸ்துவ உலகம் திருப்தி உறார். இயேசுநாதர் குஷ்டரோகியை நிவாரணம் செய்தார், யாரால் முடியும் என்பார்கள். பைபிளிலேயே பதில் உண்டு. அதே போல் கிலிஜா நபியும் செய்துள்ளார், குஷ்டரோகிகளை நிவர்த்தி செய்துள்ளார். கிங்ஸ் 2:5-14 நீங்கள் பார்க்கலாம். இதில் நாமான் என்பவருக்கு தொழு நோயை அந்த நபி நிவர்த்திருக்கின்ற நிகழ்ச்சி வரும். எனவே இயேசுநாதர் மட்டும் குஷ்டத்தை நிவாரணிக்கவில்லை என்று நாம் நிரூபித்தோமையானால் அதற்கும் திருப்தியாத பாதிரிமார்கள் இயேசுநாதர் கண்ணில்லாத குருடனுக்கு பார்வை தந்தாரே என்பார்கள். அதற்கு பைபிளிலேயே பதில் உண்டு. இயேசு மட்டும் அப்படி செய்யவில்லை, இலிஷா என்ற நபி கூட செய்ததாக ராஜாக்கள் 2:6-17 வருகிறது. அதுவும் பலருக்கு கண் பார்வை உண்டாக்குகிறார். எனவே குருடனை நிவர்த்தியாக்குவது என்பது இயேசுநாதர் மட்டும் செய்து காட்டிய ஒரு ஞான வேலை அல்ல என்று பைபிளின் ஆதாரத்தை நீங்கள் சுட்டி காட்டினால் பாதிரிமார்கள் திருப்தி உராது. இயேசு மரித்தோரை எழுப்பினாரே, செத்த பணத்தை எழுப்பி உயிரோடு கொண்டு வந்தாரே என்பார்கள். இதற்கு கூட பதில் உண்டு பைபிளிலேயே. இதோ எலிசா ELISHA போல் எலிசா என்னும் நபியும் கிங் 1:17-22 மற்றும் கிங் 2:4-34 கிங் 2:13-21 இவற்றில் கூட அந்த நபிகள் இறந்தோரை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இறந்தோரை எழுப்புவது என்பது இயேசுநாதருக்கு மட்டும் முடிந்த ஒன்று அல்ல என்று சொன்னால் இயேசுவார் நீர்மேல் நடக்க முடியும் என்பார்கள். அதற்கும் பைபிளிலேயே எக்ஸோடஸ் வெளியேற்றம் 14:22 மூசா நபி கடலை பிளந்த கதை வரும். இயேசு போல் பேய்களை இயேசுவால் தேய்களை விளக்க முடியும் என்பார்கள். அதற்கும் Matthew 12:27 பதில் உண்டு. காரணம், அதன்படி எவன் வேண்டுமானாலும் பேய்களை ஓட்டலாம் என இயேசுவே கூறுகிறார். எனவே பேயோட்டுவதால் மட்டும் கடவுளாகிவிட முடியாது. இவ்வாறெல்லாம் நாம் கூறினாலும் கிறிஸ்துவர்கள் திருப்தி அடையார்கள். கடைசியில் கூறுவார்கள்,